Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாடு தொக்கு, வஞ்சர மீன் கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, கருவாடு பிடிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு வறுத்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, நல்லா இந்த மாதிரி வதங்கணும். வெங்காயம் வதங்கவுமே தக்காளி போட்டுடலாம். தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் நான் போடுறேங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா அந்த மிளகாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வரவுமே கருவாடு போட்டுடலாம். கொதி வந்துருச்சு, கருவாடு போட்டுடலாம். இந்த கருவாட்டில் நல்லா உப்பு இருக்குங்க, அதனால் நான் எதுவுமே உப்பே போடலை. இந்த கருவாடோட உப்பே போதும் இந்த கிரேவிக்கு. நல்லா சுண்டணும், கிரேவி நல்லா சுண்டிருச்சுங்க. கொஞ்சம் சுண்டணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கிரேவிலிருந்து. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இனி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு இறக்கிடலாம். இந்த வஞ்சரம் கருவாடு தொக்கு நல்லாயிருக்குங்க, உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.